Oh, my God.
சாயி என்ற மராட்டிய சொல் மாறி சாயி என்றே அழைக்கப்பட்டாயே. அல்லா சாயி மௌலா சாயி, அல்லா சாயி மௌலா சாயி, ஜெய ஜெய ராம் சாயி ராம், ஜெய ஜெய ராம் சாயி ராம். பாமர மக்களோ பாபா என்றனரே, ஜெய ஜெய ராம் சாயி ராம், ஜெய ஜெய ராம் சாயி ராம். சாயி பாபா என்றே இன்று உலகினில் நிலைத்தாயே, சாயி பாபா என்றே இன்று உலகினில் நிலைத்தாயே. ஜெய ஜெய ஸ்ரீ ஷிர்டி பாபா, ஜெய ஜெய ஓம் சாயி, ஜெய ஜெய ஸ்ரீ ஷிர்டி பாபா, ஜெய ஜெய ஓம் சாயி. யாசித்தே அடியவரின் பசியை தீர்த்தாயே, யாம் இருக்க பயமில்லை இவ்வுலகில் என்றாயே. சாயிநாதா ஷிர்டி நாதா, சாயிநாதா ஷிர்டி நாதா, ஜெய ஜெய ராம் சாயி ராம், ஜெய ஜெய ராம் சாயி ராம். பேரின்பம் வழங்கிடும் தந்தி.
We are very happy and proud to wish all the students to participate in the national level kickboxing in Assam. So health only wealth, health is wealth. So for the betterment of our and student future, we should involve sports and games more. Sports and games only give more knowledge, skill, education, communication, self-confident, everything than book studies in classroom. So education not life, life only education. So we learn more and more in sports and games, how to face the challenge, how to win the problem, how to plan, how to implement. We learn from failure. All those things we learn actually in sports and games only. So hearty wishes to all students to win the match. All the best. All the best to all. Okay. Thank you. இனிய காலை வணக்கம். எங்களது தருமபுரி கிக் பாக்ஸிங் அசோசியேஷனோட சேர்மன் வகையில் இந்த தருமபுரி மாணவர்கள் அனைவரும் அசாம் சென்று அவர்கள் நேஷனல் லெவலில் வின் பண்ணி அடுத்தது மார்ச்சில் தாய்லாந்து போகிறதுக்கு இருக்காங்க. நேஷனல் லெவலில் வின் பண்ணுறதுக்கு எல்லோரும் ரெடியாக கோச் பண்ணியிருக்காரு எங்கள் கோச் ஐயப்பன் அண்டு ஸ்டேட் ஜாயின்ட் செக்ரட்டரி. இந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்னாலே படிப்பு படிப்பு படிப்புன்ற இடத்துல இன்றைக்கி ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது முத்து குமார் சார், மீனா மேடம் அவங்கெல்லாம் இன்றைக்கி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதால இவங்க ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ஸ்கூல்லேருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட் பரம்பரையிலேருந்தும் போகிறாங்க இன்றைக்கி. ஸோ இவங்க வெற்றி பெற்று தாய்லாந்து போகிறதுக்கு வாழ்த்தி வெளியனுப்புகிறோம். நன்றி. We thanks to all parents. Parents only main motto for student to participate in the all the event. So once again we thank to all parents, supportable parents and kickboxing master also. We thank to all. Through your achievement only all will expose bright. Okay, so surely they will succeed in the real life also. All the best, all the best. Play well, be confident. Okay, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஏஜ்ல நீங்க இவ்வளவு தூரம் நேஷனல் லெவல் போறீங்க. நேஷனல் லெவல்ல இதேபோல் கடந்த ஆண்டு நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்ததுலேயும் நம்ம 3 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்ம தருமபுரியிலேருந்து. பட்டு அவங்க வாழ்க்கையை தெரிவித்துக்கிறோம். இது என்னென்னா, இந்த கிக் பாக்ஸிங் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கிறதால இன்னும் வெளியே வராமல் இருக்குது. கிரிக்கெட் அது மாதிரி பெரிய பெரிய கேம்லாம் வந்துட்டு இருக்கிறதால இது வெளியே தெரியல. பட்டு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் கொண்டு வந்திருக்காங்க 3 ஸ்டூடெண்ட்ஸ். அவர்களுக்கு எங்களது அசோசியேஷன் சார்பாகவும் கமலம் ஸ்கூல் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்களுக்கு எல்லாமே இந்தளவு இன்றைக்கி இவங்க வரத்துக்கு சப்போர்ட் மெயினாக பேரண்ட்ஸ். இவங்க வந்து பார்க்குறாங்க இந்த கோச்சிங்கை இப்படி அடிச்சுக்கிறாங்களா, இது போய் நம்ம பையனை அனுப்பணுமான்னு யோசிக்காமல் அதையும் மீறி அதில் ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. டெடிக்கேட்டாக இங்கே கோச்சிங் ஆகட்டும் எங்கேனாலும் கூட்டிகிட்டு வரத்துக்கெலாம் இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. எங்கே கூட்டி பார்த்து அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மெடல் வாங்கின 3 ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்று பிரபாகரன் கோல்டு வின் பண்ணியிருக்காடி, அபிலாஷ் கோல்டு, ஸ்ரீதர் கோல்டு, தனுஷ் சில்வர். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். My name is Prabhakaran.
தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கேன். பாப்பார் வீட்டில் பரமேர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் நேபாளில் போயிட்டு கோல்டு மெடல் அடிச்சுட்டு இப்போ அசாம் போக போகிறேன். இதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் கோச், இதுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்ததுனால இன்றைக்கி நாம் பெரிய அளவில் நப்பயணி விளையாட்டுறோம். ஐ எம் ஸ்ரீதர், ஐ கம் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஃபஸ்ட்டு வீ கன் கோ நேபாள் அண்ட் இன்னன் கம், நெக்ஸ்ட்டு வீ கோ அசாம் அண்ட் இன்னன். மை நேம் இஸ் அபிலாஷ். மை ஸ்கூல் நேம் இஸ் கமலம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். மை லாஸ்ட் மந்த் கிக் பாக்ஸிங் கோல்டு மெடல் வென்ட். மை நேம் இஸ் குணசி. கிக் பாக்ஸிங் போன வருஷம் எனக்கு காலை அடிபட்டுனால நான் பாக்ஸிங் கிளம்பல, அதனால் இந்த வருஷம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. நான் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா என்னையுமே மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். தேங்க் யூ. மை நேம் இஸ் லோகேஸ்வரன். ஐ எம் ஸ்டடியிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ ஒன். மை ஸ்கூல் நேம் இஸ் கமலம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஐ ஃபஸ்ட் டைம் கோயிங் அஸ் அ மேட்ச். ஐ ஸ்டடியிங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நேபாள் கோ டு. My name is Jeevanandan. My school name is Kamalam International School. I'm going first time as Assam. நல்லா வின் பண்ணலாம். எப்பயுமே வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, நல்ல எனர்ஜி ஃபுட் எடுத்துக்கோங்க, கான்ஃபிடென்ட்டாக வின் பண்ணிக்குவாங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் உங்களோட வின்காக எல்லாருமே உங்கள் பேரண்ட்ஸ் முதற்கொண்டு நாங்கள் முதற்கொண்டு ப்ரே பண்ணிட்டு இருப்போம். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். Because to show our Kamalam school that there also our flag should fly there and they should get a good name, we should get a good name in that particular place, and you are going to show that all to in that place. So my best wishes and my prayer is always with you all to do the best. Okay, all the best. சௌந்தர்யா 4400, 4500 ராஜ், 4600 ஸ்ரீதர், 4700 ராஜ், 4700 ராஜ், 4800 ஸ்ரீதர், 5000 ராஜ், ராஜ் 5000, 5100 ஸ்ரீதர்.
அன்பார்ந்த ஆன்மீக பக்தர்களுக்கு, தருமபுரி நகரம் தருமபுரி வட்டம் 17வது வார்டில் வசிக்கின்ற நாகர்கோவில் என்பது இந்த 16வது வார்டிலே தருமபுரி வன்னியர்குல சத்திரியர் கலை மண்டப ரோட்டிலே இருக்கின்ற ஆரம்ப 70 ஆண்டு காலமாக தொட்டு இங்கு மிகப்பெரிய வழிபாடுகள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த 4 நாட்களுக்கு முன்பு இங்கு அன்னையினுடைய சித்தாடல் ஒன்று அரங்கேறியது. யாரும் எதிர்பாராத வகையில்
மரக்காளானாக சொல்லப்படுகின்ற மரக்காளான் ஐந்து தலை நாகம் போல வடிவம் கொண்டு அந்த கோயிலை சுற்றி வடிவம் கொண்டு மிக அழகாக வடிவம் கொண்டு அன்னை அருள் பூத்தாள். இது மிக அதிசயத்தக்க அளவிலே இருந்தது. இங்கு தருமபுரி நகரிலே இருக்கின்ற பக்த கோடிகள் இங்கு வந்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று வரை 10,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இங்கு அன்னையை தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில் இதை காணுகின்ற பக்தர்கள் எல்லாம் இங்கு வருகை தந்து அன்னையின் பக்திக்கு பாத்திரமாக வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாளை முதல் இந்த இடத்திலே மிகப்பெரிய கோயில் பணிகள் திருப்பணிகள் தொடங்க இருக்கின்றது. அங்காங்கே இருக்கின்ற பக்தர்கள் எல்லாம் இந்த திருப்பணியிலே கலந்து கொண்டு அன்னை பாத்திர அன்னையின் அன்புக்கு பாத்திரமாக வேண்டுமாய் மிகவும் படிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிக்கு நாக நற்பணி மன்ற இயக்கத்தினர் நன்றி வணக்கம். மங்களமாய் வாழ வைப்பாள் ஈஸ்வரியால் இரக்கம் கொண்டு எல்லோருக்கும் வாழ்வளிப்பாள். அந்த மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் அருண், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு மகேந்திரன் உள்ளிட்ட அத்தனை மாவட்ட நிர்வாகிகளையும் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். கனியிட ஏறிய சுளையும் முட்டல் களியிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நடிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் தமிழை என்னுயர் என்பேன் என்ற பாரதிதாசன் அவர்களுடைய பொன்மணியை வழங்கி இந்த மாமன்றத்தில் பேசுகின்ற வாய்ப்பினைக்கு நன்றி கூறி பாராட்டுகிறேன். உலக வரலாறாகட்டும் இந்திய வரலாறாகட்டும் தமிழக வரலாறாகட்டும் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள். அத்துணை தலைவர்களும் நம் இதயத்தில் பிரதிபலிப்பதில்லை. மக்களுக்காக மக்களின் வளர்ச்சிக்காக மக்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்ந்தவர்களை தான் காலம் தன் கையேட்டில் பதிவு செய்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் சர்வதிகாரத்தின் தலைமகன் ஐரோப்பாவை உலுக்கிய ஹிட்லர் சரித்திர பள்ளத்தாக்கில் அளவாரற்று அழுகி போனான். உலகத்தில் வேறெந்த தலைவனுக்கும் கிட்டாத அளவிற்கு சுமார் 300 அறிவி வரலாற்று ஆசிரியர்களால் அவனுக்கென்று தனி புத்தகம் எழுதப்பட்டது. அது எத்தகைய வரலாறு என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஊழல் கொலை சர்வதிகாரம் ஊழல் கொலை அன்பு காவலர்களே சரியாக கவனியுங்கள். ஊழல் கொலை சர்வதிகாரம் தவறுகளை என்ற தவறுகளை சுட்டி காட்டி ஜனநாயக ரீதியில் தலையில் கொட்டி புத்தி புகட்டுவோர் இல்லாத காரணத்தினால் ஒரு ஆட்சி எப்படி இருக்கும், ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு உலக வரலாற்றில் உதாரணம் அடல்ஃப் ஹிட்லர். ஆனால் இன்றைய நிலையோ மோசம், மிகவும் மோசம். என் தலைவர் அரசியலை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால இந்த இடத்துல அதை குறிப்பிட விரும்பல. இந்த மோசமான நிலையில் அதனை மாற்ற வேண்டும் என்று உதித்ததுதான் ஆன்மீக அரசியல். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக தமிழகத்தின் எழுச்சிக்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் மாற்றத்திற்காக வந்த மகத்தான தலைவன் வாழும் வல்லல் ஆன்மீக தலைவர் ஆன்மீக அரசியலின் தந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். தொலைநோக்கு பார்வை கண்ட ஒரே தலைவர் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தென்னிந்திய நதிகளை இணைத்து விவசாய பெருங்குடிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற
தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரே தலைவர் வாழும் வல்லல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். அன்பு காவலர்களே, எம் எஸ் சுவாமிநாதன், வர்கீஸ் குரியன் போன்ற மேதைகளால் உருவானதுதான் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி. அதுபோல நம் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் நம் தலைவர் காட்டிய ஆன்மீக அரசியல் புரட்சி. ஒரு தலைவன் யாரும் பயணிக்காத பாதையில் பயணம் செல்ல வேண்டும். அத்தகைய யாரும் செல்லாத பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பவர் தான் தனி வழி கண்ட ஆன்மீக சிந்தனை கொண்ட மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தாருங்கள், இந்திய தேசத்தை மாபெரும் ஆற்றல் மிக்க பாரத தேசமாக மாற்றி காட்டுகிறேன் என்று. ஆனால் இன்று அவருடைய கனவு மெய்ப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யார் வழியில்? நம் தலைவர், அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வழியில். இன்று 100 இளைஞர்களை கேட்டார் அன்று சுவாமி விவேகானந்தர். இன்று 100 லட்சம் இளைஞர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் தலைவர் ரஜினிகாந்திற்காக. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இளைஞர்கள் நீங்கள். தலைவா, மாற்றத்திற்கான மாற்றமே உம் வழியில். கோடான கோடி இளைஞர்கள், கோடான கோடி காவலர்கள். வெற்றி நமது, நாளை நமது, நாளை தமிழகமும் நமது. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த். நண்பர்களே, ஒரு 2 நிமிடம் அமைதியாக இருந்தால் நம்மளுடைய நண்பர்கள் அமைத்திருக்கின்ற இந்த கூட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடியும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பார்கள், அது திராவிட கட்சியை சார்ந்தது. உண்மை, உழைப்பு, உயர்வு, தன்னம்பிக்கையோடு தலைவரின் தாரக மந்திரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இனிய கூட்டத்தை ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது மட்டுமல்ல, நம்முடைய இளைஞர்கள் தலைவர் மீது அன்பு கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களும் இதிலே சிறப்பாக பங்கேற்று இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நண்பர்களே, இளைஞரணி சார்பாக தமிழகத்திலேயே முதல் முதலாக தருமபுரி மாவட்டத்தில் தான் இந்த கூட்டம் தொடங்கப்பட்டு இருக்கின்றது. எதற்காக சொல்கின்றேன் என்றால், தருமபுரி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய வரலாறு ஒன்று உண்டு. எந்த காரியங்கள் எடுத்தாலும் நல்ல காரியமாகட்டும், கெட்ட காரியமாகட்டும், இதற்கு முன்பு ஆட்சி ஆண்டவர்கள் பஸ் எரித்த பொழுது கூட தருமபுரி மாவட்டம் தான் முதலிலே இருந்தது. இங்கே வறட்சியால் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான வாழ்வாதார குடிமக்கள் வாழ்வுரிமையை இழந்து வெளி மாநிலத்திற்கு சென்றபோதும் தருமபுரி மாவட்டம் தான் முதலில் இருந்தது. இன்னும் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால், தமிழகத்திற்கு ஒரு நல்லாட்சி தர வேண்டும் என்றால், இந்த தமிழகத்தை ஒரு சுபிட்சமான நல்லவர் ஆள வேண்டும் என்றால், நாமல் எல்லாம் நேசித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக வேண்டும். இதற்கு முன்பு ஆண்ட மரியாதைக்குரிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை மரணத்தின் விழிப்பிற்கு சென்று அவர் பிழைத்து வந்து அரியணை ஏறி
சென்று விட்டார். அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பிற்கு சென்று ஏறக்குறைய ஒரு 2 மாத காலம் அவர் உயிர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா என்று உலக நாடுகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருந்த பொழுது ராமச்சந்திரா மருத்துவமனையிலே நான் நண்பர் மகேந்திரன் எல்லாம் 3 நாட்கள் அங்கே இருந்தோம். எல்லா தமிழக மக்களுடைய அன்பாலும் பாசத்தினாலும் அவர்கள் விட்ட கண்ணீரினாலும் மீண்டும் பிழைத்து வந்துவிட்டு இன்றைக்கு நல்ல நிலையில் படங்கள் நடித்துக் கொண்டு சமூக சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் மரணத்தின் விளிம்பிற்கு சென்று வந்துவிட்டார். அடுத்தபடியாக அரியணை ஏறப்போவது நிச்சயம். அதே போல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தந்த ஆட்சி எல்லா மாணவர்களும் உண்ண உணவும் உடுத்த உடையும் கிடைத்திட வேண்டும் என்று பாடுபட்டார். அறிஞர் அண்ணா அவர்கள் கவிதை ஆட்சியும் இந்தி எதிர்ப்பு ஆட்சியும் நடத்தினார். அதே போல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தாய்மார்கள் கண்ணீர் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆட்சியை நடத்தினார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் வளர வேண்டும் என்று ஆட்சி நடத்தினார். ஏழை எல்லா மாணவர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் நண்பர்கள் பெரியோர்கள் எல்லோரும் சுபிட்சமாக லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சி தமிழகத்திலே நடக்க வேண்டும் என்றால் அது நம் சூப்பர் ஸ்டார் தலைமையிலே நாளைய தமிழகம் வளரப்போகிற ஆட்சிதான். அது எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு தேவையில்லை. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியை பற்றி எடுத்து சொன்னால் இங்கே நேரம் போதாது, அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும். இந்த தர்மபுரியிலே ஒரு மீட்டிங்கை போடலாம். யார் முன்பு வந்தாலும் சரி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றதை எடுத்து ஒரு பக்கத்தில் பட்டியல் இடலாம். இன்றைய ஆட்சி நன்ற ஆட்சியாக நடக்கின்றதா? இந்த ஆட்சி மாற வேண்டாமா? இதே போல இளைஞர்கள் ஒவ்வொரு இடத்திலும் எடுத்து கூறுங்கள். எந்த சகோதரன் சகோதரியாவது பணம் இல்லாமல் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஒரு அரசாங்க வேலையை பெற முடிகின்றதா? இந்த ஆட்சியிலே எங்கு சென்றாலும் லஞ்ச லாவண்யம் மூற்று போல் எடுத்து ஓடுகின்றது. அதையெல்லாம் விட்டுவிடுங்கள், அதையெல்லாம் விட்டுவிடுங்கள். காலம் நம் பக்கம் கனிந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி வெகு நாள் நீடிக்காது. நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து எந்த பிரம்மனாலும் மாற்றி எழுதவே முடியாது. அடுத்து அமைய போகின்ற ஆட்சி நம் சூப்பர் ஸ்டாரினுடைய ரஜினிகாந்தனுடைய ஆட்சி. இதை திடமாக நீங்கள் நம்புங்கள். எத்தனை இளைஞர்கள் எத்தனை தாய்மார்கள் எத்தனை பெரியவர்கள் எல்லோரும் வண்டி வைத்துக் கொண்டு அவர்களாகவே தானாக வந்து இங்கே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 30 ஆண்டு காலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பின்னாடி எந்த விதமான பதவி பலர் அரசியல் இல்லாமல் அவருக்காகவே தியாகம் செய்த வாழ்க்கையை வந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் இந்த கூட்டம். நிச்சயமாக அரசியல் வாழ்வு உங்களுக்கு உண்டு, நமக்கு உண்டு. நாளைய அமைய போகின்ற ஆட்சி தமிழகத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிடாதீர்கள். எந்த கொம்பாளி கொம்பளாலும் அதை தடுத்துவிடவே முடியாது என்று கூறிக்கொண்டு நல்லது ஒரு வாய்ப்பினை ஏற்பாடு செய்து தந்த இளநேரணி நண்பர்களுக்கும் இந்த கூட்டத்தை அவர்களோடு துணையாக நின்று எல்லோரையும் அரவணைத்து மிக வெற்றிகரமாக தமிழகத்திலேயே முதல் முதலாக ஏற்பாடு செய்து இந்த கூட்டம் வெள்ளும் கூட்டம், இந்த கூட்டம் ரஜினியின் கூட்டம், இந்த கூட்டம் ஊழலற்ற கூட்டம், இந்த கூட்டம் நாளைய ரஜினிகாந்த் அமைய போகின்ற ஆட்சியின் கூட்டம் என்று நிரூபித்து காமிக்க என்னுடைய அருமை நண்பர் மகேந்திரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் இதிலே கலந்து கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற காலங்கள் நம்முடைய காலம், வருகின்ற ஆட்சி நம்முடைய ஆட்சி, வருகின்ற காலம் நம்முடைய இளைஞர்களின் காலம், வருகின்ற காலம் நம் தாய்மார்களுடைய காலம். போலீஸ் நிலையம்
நம்முடைய இளைஞர்களும் ரஜினி மன்ற நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களும் நீங்கள் சென்று கூறினால் நடைபெறுகின்ற அந்த வேலை நடைபெறும். நான் இது தூரத்தில் இல்லை, நல்ல மனதைரியத்தோடும் உறுதியோடும் தமிழகத்திலே எங்கு சென்றாலும் இந்த ஊழலை உழைத்து கட்டுவோம், நம்முடைய சூப்பர் ஸ்டாரை முதலாக்குவோம் என்ற உறுதிமொழியோடு நீங்கள் செல்லுங்கள். அடுத்த ஆட்சி நம்முடைய ஆட்சி, அடுத்த மலர போகின்ற ஆட்சி சூப்பர் ஸ்டார் தலைமையில் மலர போகின்ற ஆட்சி என்று கூறிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் உணவறிந்து செல்கின்ற பொழுது நிதானமாக நல்லபடியாக போய் ஊர் சேர வேண்டும். நடைபெறுகின்ற காலங்களிலே இதை போன்ற கூட்டங்களிலே நீங்கள் எல்லோரும் பெருந்தளவாக கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை